கூகுள் பேல நம்மளோட பேங்க் அக்கௌண்டோட பேலன்ஸ் செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூகுள் பே ஆப்ல போயிட்டு செக் பண்ணுவோம். அப்படி வந்து செக் பண்றப்ப பாத்தீங்கன்னா வந்து பேங்க் பேலன்ஸ் வந்து ஷோ ஆகாது, இந்த மாதிரி ஒரு எரர் தான் வந்துகிட்டு இருக்கும். இந்த மாதிரி எரர் வந்துச்சுன்னா நம்மளோட பேங்க் பேலன்ஸ் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியாது. இந்த வீடியோல இந்த எரர் எப்படி சால்வ் பண்ணி நம்மளோட பேங்க் பேலன்ஸ கூகுள் பேல செக் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் டீடைல்டா வந்து பார்க்க போறோம். பாக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செக் பண்ணிருங்க. கூகுள் பேல பேங்க் பேலன்ஸ் செக் பண்றப்போ உங்களுக்கு வந்து எரர் ஆகும். இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்றது தான் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் டேட்டா வந்து ஆன்ல வச்சிருக்கீங்களா அப்படின்றத வந்து பாருங்க. சம்டைம்ஸ் நம்ம வந்து ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு நம்ம தெரியாம பேங்க் பேலன்ஸ் செக் பண்ணுவோம், அப்படி செக் பண்றப்ப எரர் தான் வந்து வரும். அதனால மொபைல் டேட்டா ஆன்ல இருக்கா அப்படின்றத பாருங்க. அண்ட் ரெண்டாவது விஷயம், ப்ராப்பரா உங்களுக்கு வந்து நெட்ஒர்க் கிடைக்குதா அப்படின்றதுமே செக் பண்ணுங்க. இது ரெண்டுமே ப்ராப்பரா இல்லாம இருந்துகிட்டு நீங்க போய் பேங்க் பேலன்ஸ் செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா எரர் வந்து ஆகும். அதனால நெட்ஒர்க்லாம் எல்லாம் ப்ராப்பரா கிடைக்குது அப்படின்றத ஃபர்ஸ்ட் வந்து செக் பண்ணுங்க. ஸோ நெட்ஒர்க்லாம் ப்ராப்பரா கிடைச்சி உங்களுக்கு வந்து பேங்க் பேலன்ஸ் சரியா வரல எரர் ஆகுது அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா பிளே ஸ்டோர்ல போயிட்டு கூகுள் பே ஆப்பை வந்து அப்டேட் பண்ணிருங்க. அப்டேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கூகுள் பே ஆப்ல போயிட்டு செக் பேங்க் பேலன்ஸை கொடுத்துட்டு உங்களோட பேங்க் பேலன்ஸை நீங்க செக் பண்ணி பாருங்க. அப்படி செக் பண்றப்ப பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேலன்ஸ் வந்து ஷோ ஆகும். ஸோ இந்த ரெண்டு விஷயத்தையும் பண்ணியுமே உங்களுக்கு வந்து வரல அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட பேங்க் கொண்டு உங்களோட கூகுள் பே ஆப்ல இருந்து கம்ப்ளீட்டா வந்து ரிமூவ் பண்ணிடணும். ரிமூவ் பண்ணிட்டு திருப்பி நீங்கள் வந்து ஆட் பண்ணுறது மூலியமாக இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சால்வ் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் வந்து கூகுள் பேல எப்படி வந்து பேங்க் அக்கௌண்ட்டை ரிமூவ் பண்ணுறது அப்படின்றது உங்களுக்கு தெரியாமல் இருந்துச்சுன்னா நம்ம சேனல் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம், அந்த வீடியோ பார்த்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை பார்த்துட்டு எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுட்டு ஒன்ஸ் ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிட்டு திருப்பி நீங்கள் வந்து ஆட் பண்ணிடுங்க. ஒன்ஸ் நீங்கள் வந்து ஆட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பேங்க் பேலன்ஸ் செக் பண்ணுறப்போ உங்களுக்கு பேங்க் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக வந்து ஷோ ஆகும். அந்த எரர் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா வந்து சால்வ் ஆகிடும். ஸோ அதையும் பண்ணி உங்களுக்கு வந்து சால்வ் ஆகலை அப்படின்னா நீங்கள் வந்து கூகுள் பே ஆப் வந்து ஜஸ்ட்டு லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணதுமே ஆப் இன்ஃபோ அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, இல்லாட்டி வந்து ஒரு ஐ பட்டன் மாதிரி வந்து வரும், ஒவ்வொரு மொபைலில் ஒவ்வொரு மாதிரி வந்துருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுமே அதில் ஸ்டோரேஜ் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணி கிளியர் டேட்டா வந்து கொடுத்துருங்க கம்ப்ளீட்டாக. ஸோ கிளியர் டேட்டா கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அன்இன்ஸ்டால் ஆப்ஷன் கேட்டிருப்பாங்க, கிளிக் பண்ணி அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஒன்ஸ் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு திருப்பி நீங்கள் கூகுள் பே ஃபஸ்ட்லேருந்து லாகின் பண்ணுங்க. அப்படி லாகின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பேங்க் பேலன்ஸ் செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பேங்க் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து பர்ஃபெக்டாக வந்து ஷோ ஆகும். அந்த எரர் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து சால்வ் ஆகிடும். கூகுள் பேல பேங்க் பேலன்ஸ் செக் பண்ணுறதுல வரக்கூடிய எரர் எப்படி வந்து சால்வ் பண்ணி நம்மளோட பேங்க் பேலன்ஸை செக் பண்ணுறது அப்படிங்கிறத டீட்டெயிலாக தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. இதே டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸ் நான் மென்ஷன் பண்ணுங்கள், எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.